அட என்ன இன்னைக்கு சார் மாஸ்கோடவே வந்திருக்காரு இப்படி என்றுதானே பார்க்கிறீர்கள் அரசு அறிவித்த முழு அடைப்பு படிப்படியாக தளர்த்தப்பட்டு இப்பொழுது சகஜ நிலைக்கு திரும்பி கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் நாம் இதை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இன்னும் சில காலங்களுக்கு நாம் முகக்கவசம் மற்றும் தனிமனித இடைவெளியுடன் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தத்தான் இப்பொழுது மாஸ்குடன் நான் இங்கே வந்தேன் மாஸ்க் அணிவதுடன் குறைந்தபட்சம் நாம் முடிந்தவரை எவ்வளவு தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க முடியுமோ அதை இன்னும் சில காலங்களுக்கு நாம் தொடர வேண்டும் மேலும் அவ்வப்பொழுது அரசு கூறும் அறிவுரைகளை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் சரி இப்பொழுது மைக் ஒலி சரியாக கேட்க வேண்டும் என்பதற்காகவும் மேலும் இங்கு நான் தனி அறையில் உள்ளதாலும் இப்பொழுது என்னை படம் பிடித்துக் கொண்டிருப்பவரும் அடுத்த அறையில் இருப்பதாலும் நான் மாஸ்கை விடுகிறேன் நீங்கள் முடிந்தவரை மாஸ்குடன் தான் பயணிக்க வேண்டும் சரி இன்றைய பதிவில் மனைவி மிகப்பெரிய நிறுவனத்தில் பணிபுரிந்தால் கணவர் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது இல்லையா குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நூற்று இருபத்தி ஐந்து என்ன கூறுகிறது என்பது பற்றித்தான் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும் சரி வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் இரண்டு மனங்கள் ஒன்றிணைந்து ஒரே மனமாக உருமாறி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து தோலோடு தோல் சேர்த்து இன்ப துன்பங்களில் பங்கேற்று வாழ்வதுதான் திருமணம் என்னும் புனிதமான பந்தம் ஆனால் இன்றைய வேகம் நிறைந்த வாழ்க்கையில் இது முழுமையாக சாத்தியமாகின்றதா என்றால் இல்லை என்பதே வருத்தம் தரக்கூடிய பதிலாக இருக்கிறது ஏராளமான விவாகரத்து வழக்குகள் குடும்ப நீதிமன்றத்தில் பதிவாகி அங்கு அளிக்கப்படும் தீர்ப்பில் திருப்தி அடையாமல் உயர்நீதிமன்றம் சென்று உயர்நீதிமன்றம் அளிக்கும் தீர்ப்பிலும் சமாதானமாகாமல் உனக்காட்சி எனக்காட்சி ஒரு கை பார்த்து விடலாம் என்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று பல வருடங்கள் அலையாய் அலைந்து இறுதியில் ஒரு தீர்ப்பை பெறுகின்றனர் இது ஜீவனாம்சமாகட்டும் அல்லது குழந்தைகள் யாரிடம் இருக்க வேண்டும் என்ற தீர்ப்பாகட்டும் இப்படி எந்த ஒரு பிரச்சனையையும் தான் தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்க்கையில் கணவன் மனைவி கொள்ளும் பொழுது அதில் எங்கே நிம்மதி கிடைக்கப் போகிறது கணவன் மனைவி வாழ்க்கையே நீதிமன்றங்களில் தான் நிர்ணயிக்கப்படுகின்றது இது சம்பந்தமாக ஒரு வழக்கினை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அன்கூர் குப்தா எதிர் உத்தரப்பிரதேச மாநிலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அன்கூர் குப்தா என்ற நபரின் விவாகரத்து வழக்கில் குடும்ப நல நீதிமன்றம் விவாகரத்து வழங்கி தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கில் ஜீவனாம்சத்தை எப்படி கணக்கிடுவது என்ற கேள்வியும் எழுந்தது மனைவி ஒரு நல்ல நிறுவனத்தில் பணிபுரிகிறார் அந்த நிறுவனம் அவர் குடியிருக்கும் வீட்டிற்கு வாடகை அதாவது ரெண்ட் அலோவன்ஸ் கொடுக்கிறது கணவனும் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன நீதிமன்றம் கணவரிடம் குற்றவியல் நடைமுறை சட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து அடிப்படையில் ஒரு ஜீவனாம்சத் தொகையை குறிப்பிட்டு தீர்ப்பளிக்கிறது அதாவது மனைவி குடியிருக்கும் வீட்டின் வாடகை மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு ஆகியவற்றுக்காக மொத்தம் எழுபதாயிரம் ரூபாய் கொடுக்க என்று தீர்ப்பளித்தது ஆனால் கணவன் தன் மனைவிக்கு ஏற்கனவே அவர் பணிபுரியும் நிறுவனம் ரெண்ட் அலோவன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே தன்னால் அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்கிறார் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கூறியிருக்கும் என்று இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னர் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்து என்ன சொல்கிறது என்பதையும் பார்த்துவிடலாம் Crpc section 125 order for maintenance of wives, children, and parents. If any person having sufficient means neglects or refuses to maintain his wife, unable to maintain herself, or his legitimate or illegitimate minor child, whether married or not, unable to maintain itself, or his legitimate or illegitimate child, illegitimate child who has attained majority, where such child is by reason of any physical or mental abnormality or அனேபிள் இட் செல் ஆர் மதர் அனேபிள் டுபத்தி ஐந்தாவது பிரிவின்படி நிச்சயமாக ஒரு கணவன் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது ஆனால் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிக்குள் எப்படி விவாதத்திற்குரிய சூழ்நிலை ஏற்பட்டது தவறு மனைவியின் மீதா அல்லது கணவன் மீதா என்று குடும்ப நல நீதிமன்றங்கள் அவசியம் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் உதாரணத்திற்கு இந்த வழக்கை பொறுத்தவரை கணவர்தான் மனைவியை கொடுமை செய்து வன்முறையாக துன்புறுத்தியிருக்கிறார் மேலும் வெளிநாட்டிலும் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே தன் இரு குழந்தைகளுக்கு பராமரிப்பு நிதி வழங்குவதில் அவர் ஆட்சேபனை தெரிவிக்க எவ்வித முகாந்திரமும் இல்லை ஆனால் மனைவி பணிபுரியும் நிறுவனம் அவருக்கு மாதா மாதம் வாடகை அலவன்ஸ் கொடுக்கிறது என்ற வாதம் மற்றும் இங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் புவன் மோகன் சிங் எதிர் மீனா இரண்டாயிரத்தி பதினைந்து என்ற வழக்கிலும் ஷாமினா ஃபருக்கி எதிர் சாகித் கான் இரண்டாயிரத்தி பதினைந்து என்ற வழக்கிலும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் அவரது கோரிக்கை மனுவின் ஒரு பகுதி ஏற்கப்பட்ட குடும்ப நீதிமன்றம் விதித்த உத்தரவை ரத்து செய்து குழந்தைகளின் பராமரிப்பு பணிக்கு மட்டும் தலா ஐந்தாயிரம் அளித்திட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது தந்தை தன் இரு குழந்தைகளுக்கும் பராமரிப்பு நிதி கொடுப்பதாலும் அல்லது மனைவி மிகப்பெரிய நிறுவனத்தில் பணிபுரி புரிவதாலும் அந்த அப்பாவி குழந்தைகளின் வாழ்க்கை பயணத்தில் தென்றலா வீசப் போகிறது அற்புதமான தாய் தந்தையின் பாசத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை அந்த தாய் தந்தையின் பாசத்திற்கு அவர்களால் என்ன விலை கொடுக்க முடியும் அல்லது தான் அதை கொடுக்க முடியுமா இதை தங்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கணவன் மனைவி பரஸ்பரம் புரிந்து கொண்டாலே வாழ்க்கையானது நிச்சயமாக வசந்தமாக இருக்கும் என்ன நண்பர்களே இது பற்றின உங்கள் கமெண்ட்ஸ்களையும் நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள் மேலும் இந்த பதிவு பற்றின ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள் முடிந்தவரை அதற்கான பதிலை விரைவில் அளிக்க முயற்சி செய்கிறேன் நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தருணத்தில் இம்மாதிரி சட்ட சிக்கலில் சிக்கித் தவிக்கும் அனைவருக்கும் இம்மாதிரி சட்ட விழிப்புணர்வு செய்திகள் சென்றடைய வேண்டும் என்பதே நமது குறிக்கோள் ஆகையால் அனைவரும் உங்களால் முடிந்த அளவிற்கு அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் மற்றும் உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி